விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்று இருந்தது. இந்த விழாவில் கலந்து கொண்ட நடிகர் பிரகாஷ்ராஜ் பிரதமர் மோடியை ஒருமையில் கடுமையாக பேசி விமர்சனம் செய்துள்ளார். ஒருத்த கறிக்கடைக்காரன் அவன் வர்றான், அதோட மனம் எனக்கு வருது, வேர்வை எனக்கு வருது. அங்கே ஒரு பூ விற்கிற ஒரு தாய் பிரகாஷ் சார் சார் அப்படின்னு கன்னடத்தில் பேசி கை கொடுக்குறாங்க, அந்த மென்மை எனக்கு தெரியுது, அந்த வேர்வை எனக்கு தெரியுது. யாரோ இரும்பு கடைக்காரன் பார்க்கறான், அதோடைய ரஃப்னஸ் எனக்கு தெரியுது. சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி பண்ணி சொல்லோம் சொல்லோன்னு கை கொடுக்குறாங்க, அந்த எண்டு தான் தெரியுது. அந்த மனத்தில் அந்த ஸ்பர்சத்தில் எனக்கு அம்பேத்கர் தெரிஞ்சார். இதை பாருங்க, அப்படி பார்க்கும்போது இந்த தெய்வ மகன் மன்னரை நினைச்சேன் நானு. அவனை பாருங்களேன், ஒரு ஃபாசிஸ்டோட சர்வாதிகாரி, அவன் ஒரு புஷ்பக விமானத்தில் வருவான், ஒரு தேர்ல நிற்பான், எல்லாரும் பூ போடுவாங்க, மக்கள் வேலிக்கு அந்த பக்கம்தான் நிற்கிறானுங்க. அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி? மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன், அந்த மனம் தெரியாதவன், அந்த வேர்வையை தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா அவனுக்கு? அவன் தெய்வ மகன் கிடையாது, டெஸ்ட் டியூப் பேபி. அவனை அப்படி விட்டுறலாம். நான் இவ்வளவுதான் பேசுறது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விருது நான் இங்க வாங்கும் போது. ஆனா வேலை இதோட நிக்காது. நான் வந்து மன்னர் வருவாருங்கிற பயம் எனக்கு இல்ல, அச்சமில்லை 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 என்பவன் நான். நம்மளுடைய பயம்தான் அவனோட பலம். அண்ட் ஒரு சர்வாதிகாரி, ஒரு ராட்சசன் இருக்கான்ல, அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான். ஆனா தோக்குறாங்கிற பயம் வந்தவுடன் அவன் ராட்சசன் ஆவான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.